இவன் வேறு நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டான் அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ்கார் நம்மளை பார்த்துட்டு இருந்தார். அவர் பார்த்ததுக்கு காரணம், அவர் இந்த முடி முடித்ததுக்கு காரணம் தங்க கலரில் சட்டை போட்டு சிங்க மாதிரி நடந்து போகிறாப்புல பார்த்தீங்களா ஒரு மனுஷே, அந்த மனுஷத்தை அவர் வேறு யாரும் இல்லை, பாஜகவினுடைய பாராளுமன்ற சிவகங்கை தொகுதி பாராளுமன்ற வெற்றி வேட்பாளர் அண்ணன் தேவநாதன் அவர்கள். எப்படி இருக்கார் பார்த்தீங்களா, இவர் இப்போ ஏதோ ஒரு விழிப்புணர்வு பேரணியோ இல்லை ஓட்டு கேட்கவோ ஒரு பிரச்சாரத்துக்காகவோ இப்படி படசூழ போகிறாரு அப்படின்னு நினச்சிங்கன்னா தப்பு. ஆக்சுவலி அவர் போனது அந்த கட்சி ஆஃபீஸ் தேர்தல் பணி அந்த கழகம் அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, ஐ மீன் ஒர்க்கு பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த ஒர்க்கை அந்த ஆஃபீஸை ஓப்பன் பண்ணுறதுக்காகத்தான் இப்படி ஒரு கூட்டம். இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய தொண்டர்கள். இப்போ அந்த ஒரு குரூப்பு போகுது பார்த்திங்களா, எங்கடா இந்த முகத்தையெல்லாம் நம்ம ஊரில் நம்ம எங்கேயுமே பார்த்தது இல்லையா, எந்த ஊராக இருக்கும், ஆனால் அதெல்லாம் பக்கத்து ஊரப்பா, அதான் பக்கத்து ஊர்னா புதுக்கோட்டைக்கு அங்கிட்டு இருக்கான், அங்கேருந்து வந்து வந்ததாக சொல்கிறாங்க, நமக்கு உண்மையில தெரியலப்பா. எனக்கு இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, இதுக்கு முன்னே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோடு காலியாக இருந்திருக்கும், நம்ம ஊருக்கு பீக் அவரும் ஒன்று தான் லூஸ் அவரும் ஒன்று தான், எல்லா நேரமும் ரோடு ஜாலியாக நம்ம ஓடி பிடிச்சி விளாட்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்னடான்னு பார்த்தா காற்று கூட காரு கடையில் போக முடியாத அளவுக்கு அவ்வளோ டிராஃபிக்கு. ஒருவேளை அண்ணனை வரவேற்கிறதுக்காக நம்ம ஊரில் எல்லோரும் இப்படி திரண்டுருக்காங்களோ அப்படின்னு நானும் நினச்சேன். கிட்டத்தட்ட அந்த படையப்பா படத்தில் மேலேருந்து டாப் ஆங்கிள்லேருந்து போவாங்கள்ல, சுற்றி 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 எப்படி திட்டின்னு ஊருக்குள்ளே இவ்வளோ பேர் வந்தாங்க, அதே மாதிரியே ஒரு ஃபீலாக இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா அண்ணே வர்றதுனால வந்து டிராஃபிக் ஆகலையா, அண்ணே வந்ததுனால தான் டிராஃபிக்கே ஆச்சு. ஒரு 15 பேர் நடந்து வர்றப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆனால் இதை எதுக்கு சொல்லுன்னா, ஜோக்ஸ் அப்போ சொன்னாங்க இல்லைங்களா, பாஜகலாம் ஒரு கட்சியா, அவங்களாலாம் வந்து என்ன பண்ணிட முடியும், சும்மா அது வந்து ஒரு லெட்ரு பேடு கட்சி, ஒரு லெட்ரு பேடு கட்சி, என் ஊர் பின்கோடு வரையும் வந்து ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு. முத முறையாக பாஜகவோட ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறாங்க என் ஊரில். அப்படின்னா எந்த அளவுக்கு டீப் ரூட்டடாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஆஃபீஸ் ஒரு ஆஃபீஸுன்னு ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குன்னு ஒரு வேலை செய்யறதுக்கு ஒரு 10 பேர் நாள் இருக்க மாட்டான். இப்போ பாஜகவுக்கு ஊருக்கு குறைஞ்சது 10 பேர் இவங்க இந்த எலெக்ஷனுக்காக ஒர்க் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க, கட்டையவே கிடையாது. இவங்க டார்கெட்டு 2026 நம்ம ஊருக்கு எல்லா, அதாவது நம்ம கட்சிக்கு எல்லா ஊர்லேயும் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணிக்கிருக்கணும், அதுதான் இவங்களோட டார்கெட். அதனால் கொஞ்சம் சீரியஸாகவே ஏற்றாப்பில் இருக்கவங்களாம் ஒர்க் பண்ணுங்கள்.